சிவஸ்தலங்கள், வீரட்டான தலங்கள். பிரம்மன் சிரத்தை கொய்தது, மன்மதனை எரித்தது, தக்ஷனை அழித்தது, கஜாசுரனை சர்க்கரித்தது, ஜலத்தரனை ஒழித்தது, திரிபுரங்களையும் அவர்களோடு சாம்பலாக்கியது, அந்தகாசுரன் ஆணவத்தை ஒடுக்கியது, காலனை மாய்த்தது ஆகிய ஈசனுடைய எட்டு செயல்களையும் வீரட்டானம் என்பர். தென்னாட்டிலே இறைவனை இந்த எட்டு தலங்களிலும் இவ்வகையில் கண்டு மகிழ்கின்றனர். இந்த எட்டு தலங்களிலும் இறைவன் திருநாமம் பொதுவாக வீரட்டானேஸ்வரர் என வழங்கப்படுகிறது. 1. திருக்கண்டியூர். ஆணவம் கொண்டு தனக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை என பேசிய பிரம்மனுடைய ஐந்தாவது சிரத்தை கிள்ளி எறிந்த சிவன் ஸ்வரூபத்தை வழிபடும் தலம் இது. தஞ்சாவூருக்கு வடமேற்கே 5 மைலில் காவிரிக்கரையில் உள்ளது. சுவாமி பெயர் வீரட்டானேஸ்வரர், அம்மன் திருநாமம் மங்களநாயகி. 2. திருக்கோவிலூர். அந்தகாசுரனுடைய ஆணவத்தை ஒடுக்க அவனை சூலத்திலே குத்தி தூக்கிய ஈசன் சொரூபத்தை இந்த இத்தலத்தில் வழிபடுகின்றனர். தென்னார்காடு மாவட்டத்தில் பெண்ணையாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது. இத்தலம் விழுப்புரம் திருவண்ணாமலை ரயில் பாதை பிரிவில் விழுப்புரத்துக்கு மேற்கே 25 மைலில் அமைந்திருக்கிறது. மேலூர் என்றும் கீழூர் என்றும் ஊர் இரு பிரிவாக அழைக்கப்படுகிறது. கீழூர் சிவஸ்தலம், மேலூரில்தான் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார் மூவருக்கும் தரிசனம் தந்த திருவிக்ரம பெருமாள் இடம் கொண்டுள்ளார். செப்பு வடிவில் உள்ள அந்தகனை காலின் கீழ் தள்ளி மிதித்து கொண்டு அவன் மீது சூலத்தை பாய்ச்சும் நிலையில் உள்ளது. அம்மன் சிவானந்தவல்லி என நாமம் கொண்டுள்ளாள். 3. திருவதிகை. பொன் வெள்ளி இரும்பாலான கோட்டைகளை உடைய வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் ஆகிய அசுரர்களை தேவர்களால் அமைக்கப்பட்ட அழகிய அற்புத ரதத்திலே ஏறி வந்து சிரிப்பாலேயே சாம்பலாக்கிய ஈசன் மூர்த்தத்தை வழிபடும் க்ஷேத்திரம் இது. சிவபூஜை செய்தவர்கள் ஆனபடியால் அசுரர் மூவரும் ஈசனால் கொல்லப்பட்ட பின் கைலாயத்தில் கணங்களாகி இருவர் துவாரபாலகர், மூன்றாமவன் குடாமுழங்கும் பணியாளாகவும் பேறு பெற்றார்களாம். தென்னார்காடு மாவட்டத்தில் விழுப்புரம் கடலூர் ரயில் பிரிவில் பன்ருட்டி ஸ்டேஷனிலிருந்து கிழக்கே 1 மைலில் அமைந்திருக்கிறது இத்தலம். அருகிலே கடில நதி ஓடுகிறது. சைவ ஆச்சாரியர்களில் ஒருவரான நாவுக்கரசருக்கு சூளை நோய் நீங்கிய தலமும் இதுவே. அம்பிகை பிருகன்நாயகி என அழைக்கப்படுகிறாள். இத்தலத்துக்கு பக்கத்தே 8 மைலில் உள்ள இடத்தில் மண் வெள்ளையாக இருக்க திருவதிகையில் மண் சிவப்பாக இருக்கிறது. அந்த ஊரை வேகா கொல்லை என்று அழைக்கின்றனர். திரிபுர தகனம் நிகழ்ந்தபோது இந்த இடத்தில் மண் வேகவில்லையாம். 4. திருப்பரியலூர். யாகத்தில் நமக்கு அவிர்வாகம் கொடுக்காது தம்மை அவமதிக்கும் நோக்கத்துடன் தக்ஷன் செய்த யாகத்தை அழித்து அவனையும் மற்றவர்களையும் வீரபத்ரரை கொண்டு தண்டித்த இறைவன் சொரூபத்தை வழிபடும் தலம் இது. தஞ்சை மாவட்டத்தில் மாயூரம் தரங்கம்பாடி ரயில் பிரிவில் செம்பொன்னார் கோவில் ஸ்டேஷனிலிருந்து தெற்கே 1.5 மைல் தொலைவில் இத்தலம் இருக்கின்றது. அம்பிகை இளம்கொடி அம்மை என கொண்டாடப்படுகிறாள். 5. திருவிற்குடி. புறமுதுகிட்டு ஓடி வந்து அடைக்கலம் புகுந்த தேவர்களை பின்னாலேயே துரத்தி வந்து யுத்தத்துக்கு அழைத்த ஜலந்தாசுரனை பூமியிலே கால் கட்டை விரலால் சக்கரம் கீறி அதை எடுக்குமாறு செய்து அந்த சக்கரத்தாலேயே சம்ஹரித்த ஈசன் சுரூபத்தை ஆராதிக்கும் தலம் இது. மாயூரம் திருவாரூர் ரயில் பிரிவில் நன்னிலத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் இது. இங்குள்ள அம்பிகை ஏலவார் குழலி என அழைக்கப்படுகிறாள். 6. திருவழுவூர். வேகமாக உருக்கொண்டு முனிவர்களையும் தேவர்களையும் வருத்தி வந்த கஜாசுரனை அடக்கி அவன் தோலை உரித்து போர்த்து கொண்ட இறைவன் எழுந்தருளிய தலம்
திருவாரூர் ரயில் பிரிவில் இளந்தங்குடி என்ற ஸ்டேஷனில் இருந்து 3/4 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. பரகைலாசம், ஞானபூமி, அயதபூரி, பிப்பலாரண்யம் என பல பெயர்களை கொண்டுள்ள இத்தலம் பிரளய காலத்தில் உலகெல்லாம் அழிந்த போதும் அழியாது வழுவின காரணத்தால் வழுவூர் என பெயர் கொண்டிருப்பதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. சுவாமி கிருத்திவாசேஸ்வரர் என்றும் அம்பிகை பாலகுராம்பிகை அதாவது இளங்கிணை நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். மாசி மாதம் மகத்தன்று கஜ சம்ஹார நடனம் மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாம். 7. திருக்குறுக்கை. நிஷ்டையில் இருந்த தம் மீது மலர் கனைகளை எய்து யோகத்தை கலைத்தது யார் என கோபத்துடன் நார்புறத்திலும் பார்த்து மன்மதனை கோபாக்னியில் எரித்த காமாரியாகிய ஈசன் திருமூர்த்தத்தை வழிபடும் தலம் இது. கடலூர் மாயூரம் ரயில் பிரிவில் மாயூரத்துக்கு முந்திய ஸ்டேஷனான நீடூருக்கு மேற்கே 3 மைலில் அமைந்துள்ளது. இவ்வூரில் சூலதீர்த்தம் விசேஷம். அம்மன் திருநாமம் ஞானாம்பிகை. 8. திருக்கடவுர். வாழ்வு முடிய போகும் மார்க்கண்டேயனை கொண்டு செல்ல வந்த காலன் லிங்கத்தோடு கட்டி கொண்டிருக்கும் அவன் மீது பாசம் வீசுகிறான். அது மார்க்கண்டேயன் மீது விழுந்து இழுக்கும் போது ஈசனையும் சேர்த்து இழுக்கின்றது. கோபம் கொண்ட இறைவன் லிங்கத்திலிருந்து வெடித்து எழுந்து காலனை உதைத்து மாய்க்கிறார். காலாந்தக மூர்த்தத்தை வழிபடும் தலம் இது. மாயூரம் தரங்கம்பாடி ரயில் பிரிவில் உள்ள திருக்கடையூர் என்ற தலமே இவ்வூராகும். ஈசனுக்கு அமுதகடேஸ்வரர் என்றொரு பெயரும் உண்டு. பார்க்கடலிலே தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது வெளிப்பட்ட அமுத கலசத்தை அவருக்கு தெரியாது தேவர்கள் ஒழித்து எடுத்து கொண்டு வருகையில் இத்தலத்தில் கீழே வைத்துவிட்டு நீராட சென்றார்கள். திரும்பி வந்தபோது அவர்களால் அமுத கலசத்தை எடுக்க முடியவில்லையாம். அது வேரூன்றி இத்தலத்திலேயே நிலைத்து விட்டதாம். ஆலயத்தின் உள்ளே கள்ளவாரண பிள்ளையார் இடம் கொண்டுள்ளார். அவரை தேவர்கள் வணங்காததால் அவருக்கு கோபம் வந்துவிட்டதாம். அமுத கலசத்தை தேவர்களுக்கு தெரியாமல் ஒழித்து விட்டாராம். தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அவரை தொழுது வேண்டிய பின்னரே அமுதத்தை காட்டினாராம். கால தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் இங்கு விசேஷம். அம்மன் பெயர் அபிராமி அம்மை. அரசன் கேட்டபோது மறுநாள் அமாவாசையாக இருக்கையில் பௌர்ணமி என தவறுதலாக கூறிவிட்டார் பட்டர், அபிராமி பட்டர். அவருடைய எதிரிகள் இதையே காரணமாக கொண்டு அரசனிடம் அவரை பற்றி வெறுப்பு மூட்டுகின்றனர். பட்டர் தவறை உணர்ந்து தேவியிடம் முறையிட்டு கதறுகிறார். தேவி அவரை ஆதர்சிப்பதாக கூறுகிறார். மறுநாள் அஸ்தமன சமயத்தில் தேவி தன் காது குண்டலங்களில் ஒன்றை கழற்றி வானிலே வீச அது கிழக்கு திசையில் பூர்ண சந்திரனாக ஒளி வீசுகிறது. பட்டருடைய பெருமையை அனைவரும் உணர்கின்றனர். அம்பிகையின் அருளால் மனம் கனிந்து உருக பட்டர் அபிராமி அந்தாதி பாடுகின்றார். கார்த்திகை மாதம் சோமவாரங்களில் திங்கட்கிழமைகளில் வலம்புரி சங்குகள் கூடிய 1008 சங்குகளால் அபிஷேகம் நடக்கையில் அமிர்தகடேஸ்வரரை தரிசித்தால் இறைவன் திருமேனியில் யமன் பாசக்கயிற்றை போட்டு இழுத்ததால் ஏற்பட்ட தழும்பை நன்கு காணலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இந்த 5ம் பஞ்சபூதங்கள் எனப்படும். இந்த 5 பொருட்களிலும் ஈசன் சாநித்தியம் கொண்டு விளங்குகிறார். 5 தலங்களில் இறைவனை இந்த 5 சொரூபங்களில் வழிபடுகின்றனர். பிருத்விக்ஷேத்திரம் காஞ்சிபுரம். பூமி ரூபமாக பகவானை வழிபடுவது இத்தலத்தில். இவ்வூரில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள லிங்கம் மண்ணால் அமைந்திருக்கிற சுயம்பு லிங்கம். அபிஷேகம் அனைத்தும் மேலே கவசம் போட்டே செய்யப்படுகின்றது. ஒரு சமயம் தேவி விளையாட்டாக இறைவனுடைய கண்களை பொத்திவிடவே உலகம் அனைத்தும் அந்தகாரத்தில் மூழ்கிவிடுகிறது. வானவர்கள் சக்தியின்றி வாடினர்.
மக்கள் ஒளியின்றி வருந்தினர். ஈசன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து உலகை சூழ்ந்திருந்த இருளை போக்கினார். அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள தேவி இத்தலத்துக்கு வந்து வேகவதி ஆற்றின் கரையில் சிவலிங்கம் அமைத்து வழிபடுகிறாள். தேவியை விளையாட்டாக பயமூர்த்தியை எண்ணிய ஈசன் வேகவதி ஆற்றில் பெரும் வெள்ளத்தை உண்டாக்குகிறார். வெள்ளம் அனைத்தையும் அடித்து புரட்டி கொண்டு வருகிறது. தான் பிரதிஷ்டித்த சிவலிங்கமும் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுமே என்று பயந்து தேவி அதை தழுவி அணைத்து கொள்கிறார். ஈசன் மகிழ்ந்து அவளுக்கு தரிசனம் தருகிறார். இத்தலம் சைவருக்கு மட்டுமல்ல, வைஷ்ணவர், பௌத்தர், ஜைனர் ஆகிய மதத்தினருக்கும் சிறந்த தலம். வரதராஜர் ஆலயம் வைஷ்ணவர்களுக்கு சிறந்த ஒன்றாகும். பல்லவ அரசர்களால் எடுக்கப்பட்ட கைலாசநாதர் கோவில், வைகுண்டநாதர் கோவில் முதலியன வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகும். 63 நாயன்மார்களில் ஒருவரும் திருநின்ற ஊரில் வாழ்ந்தவருமான பூசலார் என்பவர் இறைவனுக்கு ஆலயம் ஒன்று எழுப்ப முயற்சிக்கிறார். பல வகைகளில் அது தடைபடவே வருந்தி மனதிலேயே ஈசனுக்கு ஒரு கோயிலை கட்டுவதாக தியானித்து மகிழ்கிறார். நாளும் நாளும் உருவாகி வந்த ஆலயம் முற்று பெற்று கும்பாபிஷேகமும் நடைபெறுகிறது. அனைத்தும் அடியார் மனதிலே தியானத்தால் நடைபெறுகிறது. பக்தருடைய பெருமையை உலகுக்கு காட்ட விரும்பிய ஈசன் அதே தினத்தில் காஞ்சிபுரத்தில் பல்லவ அரசனால் எழுப்பப்பட்ட கைலாசநாதர் கோவிலில் நடைபெற இருக்கும் கும்பாபிஷேகத்தை நிறுத்தினார். அரசன் கனவில் தோன்றி தான் அடியார் கோவிலில் எழுந்தருள இருப்பதாகவும் அவன் அமைத்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை மற்றொரு தினத்துக்கு மாற்றிக்கொள்ளுமாறும் சொல்கிறார். இறைவன் அருள் பெற்ற அடியார் நடத்தும் கும்பாபிஷேகத்தை காண திருநின்ற ஊருக்கு விரைந்த அரசன் அங்கு சென்ற பின்னரே அடியார் பெருமையை உணர்கிறான். காஞ்சி நகரம் முக்தி தரும் நகரங்கள் ஏழில் ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது. நகரின் நடுநாயகமாக அமைந்திருக்கிறது காமாட்சி அம்மன் கோவில். தேவி தவம் செய்தபோது இங்கு 32 அறங்களை செய்தாள் என சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரால் அமைக்கப்பட்ட காமகோட்டி பீடத்தின் தலைமை ஸ்தானமும் இவ்வூரே. இங்குள்ள குமரக்கோட்டம் எனப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கச்சியப்ப சிவாச்சாரியருடன் தொடர்பு கொண்டது. அவர் எழுதிய கந்த புராணத்துக்கு முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்தார் என்பர். பிரம்மன் பூவுலகில் யாகம் செய்த இடம் காஞ்சிபுரம் என்பர். சனத்குமாரர் நந்திகேஸ்வரரால் ஒட்டகத்தின் உடலை பெறுமாறு சாபமடைந்த பின் தந்தையை தேடி இங்கு வந்து அவர் அனுகிரகத்தால் ஈசன் அனுமதி பெற்று நந்தியை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றாராம். கச்சபேஸ்வரர் ஆலயத்தின் தூண் சுவரில் ஓட்டை உருவில் ஈசனை வழிபடும் தோற்றத்தை காணலாம். திருக்குடந்தையை போன்று இவ்வூரும் ஆலயங்கள் நிறைந்த தலம் ஆகும். அப்புக்ஷேத்திரம் திருவானைக்கோவில். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு வடகிழக்கே 1.5 மைல் தொலைவில் அமைந்துள்ள இத்தலத்தில் இறைவன் நீர் ரூபமாக சாநித்தியம் கொண்டு விளங்குகிறார். ஜம்புகேஸ்வரம் என்று இவ்வூருக்கு ஒரு பெயரும் உண்டு. மூலஸ்தானத்து லிங்கம் பூமி மட்டத்துக்கும் கீழே அமைந்திருக்கிறது. அதை சுற்றி எப்போதும் நீர் நிறைந்திருக்கிறது. யானை, சிலந்தி இரண்டும் இறைவனை வழிபட்டு முக்தி அடைந்தன. சிலந்தியே மறுபிறவியில் கோச்செங்கோனாக பிறந்து தஞ்சை மாவட்டத்தில் மாட கோவில்கள் பலவற்றை அமைத்தான். சோழன் காவேரியில் நீராடும் போது தவற விட்டுவிட்ட முத்து மாலையை இறைவன் திருமஞ்சன குடத்தில் வரவழைத்து தந்தாராம். அம்பிகை பெயர் அகிலாண்ட நாயகி. 3 தேயுக்ஷேத்திரம் திருவண்ணாமலை. வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள இத்தலத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக திகழ்கிறார். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்கள் இருவரில் யார் பெரியவர் என போட்டி ஏற்பட்டு சண்டை உண்டாகவே ஈசன் அவர்கள் மத்தியில் ஜோதியாக தோன்றி ஒருவரை தம் தலைமுடியையும்
மற்றொருவரை தம் பாதங்களையும் கண்டு வருமாறும் யார் இதில் வெற்றி பெறுகின்றாரோ அவரே பெரியவர் என்றும் சொல்கிறார். பிரம்மன் முடியையும் மாதவன் அடியையும் காண முயன்று முடியாமல் களைத்து போய் இருவரும் திரும்புகின்றனர். தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத பிரம்மன் ஈசன் முடியிலிருந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நழுவி கீழ்நோக்கி வந்து கொண்டிருந்த தாழம்பூவை தமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுமாறு செய்தாராம். சிவனுடைய முடியை பார்த்ததாக பொய் சொல்லுகிறார். கோபம் கொண்ட ஈசன் பிரம்மனுக்கு பூ உலகத்தில் ஆலயத்தில் பூஜை இல்லாது போகுமாறும் தாழம்பூ சிவபூஜைக்கு ஏற்றதல்லவென்றும் சாபம் தருகிறார். தோல்வியை ஒப்புக்கொண்ட மாதவனுக்கு தரிசனம் தர மலையாக குறுகி அண்ணாமலையாக காட்சி தருகிறார். கார்த்திகை மாதம் கார்த்திகை தினத்தன்று மலை உச்சியில் தீப தரிசனம் விசேஷமானது. கிரி பிரதட்சிணம் உத்தமமாக சொல்லப்படுகின்றது. இவ்வூரிலிருந்து ஆட்சி புரிந்த வல்லாளராஜன் ஈசனிடம் மிகுந்த பக்தி கொண்டவன். ஈசன் அடியார்களிடம் அளவற்ற அன்பு கொண்டு நடந்து வந்தான். அவனுடைய பிள்ளையில்லா குறையை நீக்க ஈசனே அடியார் வேடத்தில் வந்து இன்பத்துக்கு பெண் தருமாறு கேட்கிறார். ஈசன் திருவிளையாடலால் அரசன் எத்தனையோ பொன்னும் மணியும் தருவதாக கூறியும் விலை மாதர் யாரும் வர மறுத்துவிடவே ஈசனுக்கு திருப்தி தர தன் மனைவியையே அனுப்புகிறான். இறைவன் அரசியின் மடியிலே குழந்தையாகி அருள் புரிகிறார். இன்றைக்கும் வல்லாளராஜனுக்கு இறைவன் கருமம் புரியும் திருவிழா ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகின்றது. 4. வாயுக்ஷேத்திரம் காளஹஸ்தி. ஆந்திர ராஜ்யத்தில் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதிக்கு அருகே அமைந்துள்ளது இத்தலம். இங்கு இறைவன் வாயு ரூபத்தில் சாநித்தியம் கொண்டு விளங்குகிறார். ஸ்வர்ணமுகி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்தலத்தில் சிலந்தி பாம்பு யானை என்றும் இறைவனை வழிபட்டு முக்தியடைந்ததால் சீகாலத்தி என்று பெயர் பெற்றது. கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கத்துக்கு அருகே உள்ள ஒரு விளக்கின் சுடர் எப்போதும் அசைந்தபடியே இருக்கின்றது. ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் ஒரு சமயம் தங்களில் வலிமை பொருந்தியவர் யார் என்பது பற்றி போட்டி உண்டாகவே ஆதிசேஷன் மேரு மலையை தன் உடலால் சுற்றி வளைத்து கட்டி கொண்டான். வாயு உக்ரமாக வீசி மலையை அசைத்த போது அதன் சிகரங்களில் சில பெயர்ந்து போய் பல இடங்களில் விழுந்தன. அவற்றுள் அவ்வாறு விழுந்தவற்றுள் ஒன்றே காலத்தி மலையாம். கண்ணப்ப நாயனார் இத்தலத்திலே குடுமித்தேவரை வழிபட்டு தம் கண்ணையே பெயர்த்து தந்து முக்தி பெற்றார். ஆலயத்துக்கு பின்புறத்தில் உள்ள இரு குன்றுகளில் ஒன்றின் மேல் குடுமித்தேவர் இடம் கொண்டுள்ளார். மலையின் உச்சிக்கு ஏறி செல்லும் பொழுது இடையிலே மணிகண்டேஸ்வரருக்கு ஓர் ஆலயம் இருக்கிறது. அதன் அருகிலே மலையை குடைந்து ஒரு மணிமண்டபம் அமைத்துள்ளனர். அதற்கு மணிகர்ணிகா வட்டம் என்று பெயர். இறைவன் இங்கு ஒரு பெண்ணுக்கு அவள் வலது செவியில் தாரக மந்திரத்தை ஓதினார் என்று சொல்லப்படுகிறது. அந்திம தசையில் இருப்பவரை இம்மண்டபத்துக்கு கொண்டு வந்து வலது பக்கமாக சாய்த்து கிடத்தினால் உயிர் பிரியும் பொழுது உடல் திரும்பி வலது காது வழியாக உயிர் வெளிப்பட்டு செல்லும் என்கிறார்கள். நக்கீரர் சாப விமோசனம் பெற்று கைலாய தரிசனம் பெற்றதால் இத்தலத்துக்கு தக்ஷண கைலாயம் என பெயரும் விளங்குகிறது. 5. ஆகாச க்ஷேத்திரம் சிதம்பரம். தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள இத்தலம் தில்லை என்றும் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு ஈசன் ஆகாச வெளியாக சாநித்தியம் கொண்டிருக்கிறார். ஈசன் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை காணலாம். ஈசனிடம் பக்தி கொண்ட முனிவர் ஒருவர் வண்டுகள் சுவைக்கும் முன்னரே மலர்களை பறித்து இறைவனை அர்ச்சிக்க விரும்புகிறார். ஆகவே விடியற்காலையில் இருள் பிரியும் முன்னரே மரங்களில் ஏறி புஷ்பங்களை பறிக்க உதவியாக இருக்கும் பொருட்டு ஈசனை வேண்டி புலிக்கால்களையும் புலி கண்களையும் பெறுகிறார். அதனால் அவர் வியாகிரபாதர் என அழைக்கப்படுகின்றார். காசியிலிருந்து வந்த அவர் தில்லையின் மகிமையை அறிந்து புறப்பட்டு வருகிறார். தில்லை காட்டின் நடுவே
ஓர் ஆலமரத்தடியில் முளைத்து எழுந்திருந்த லிங்கத்தைக் கண்டு அதை பக்தியுடன் வழிபடுகிறார். பதஞ்சலி என்ற முனிவரும் ஈசன் ஆனந்த நடனம் புரிவதைக் காண தில்லை வருகிறார். முனிவர் இருவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் தனக்கு நிகர் யாருமில்லை என்ற செருக்கு கொண்டிருந்த காளியை அடக்கவும் ஈசன் அவளுடன் நடனம் புரிகிறார். அவர் ஆடிய ஊர்த்வ தாண்டவத்தை ஆட முடியாது. காளி தோல்வியை ஏற்றுக்கொண்டு தில்லையின் எல்லையில் ஒதுங்கி விடுகிறார். அது முதல் அவள் எல்லைக்காளியாக விளங்குகிறாள். காளி கோவில் ஊரின் எல்லையில் இருக்கிறது. சிற்றம்பலம் எனப்படும் சிற்சபையில் நடராஜ பெருமானின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு சிறு வாயிலை திறந்தால் உள்ளே திரை போட்டிருப்பதை காணலாம். திரையை அகற்றி தீபாராதனை காட்டும்போது பார்த்தால் வெறும் சுவரிலே தங்கத்தால் ஆன வில்வ மாலை ஆணியில் தொங்குவதை பார்க்கலாம். இதுவே சிதம்பர ரகசியம் எனப்படும். அண்ட பெருவெளியில் நிறைந்திருக்கும் பகவானை காட்டவே இவ்வாறு வெறும் இடத்தை வழிபடுகிறார்கள். நந்தனுக்கு முக்தி தந்த க்ஷேத்திரம் இது. திருவையாறு நந்தி முடிசூடியது. நந்திகேஸ்வரர் சிவகணங்களுக்கு தலைவனாக முடிசூட்டப்பட்ட ஸ்தலம் இது. தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சைக்கு வடமேற்கே 6 மைலில் உள்ளது. 5 நதிகள் இவ்வூரில் அருகாமையில் ஓடுவதால் பஞ்சநதி க்ஷேத்திரம் என பெயர் பெற்றது. ஜல்பேசன் எனப்பட்ட நந்திக்கு அருள் செய்ததால் ஜப்யேஸ்வரஸ் என்றும் திருநாவுக்கரசுக்கு கைலாய காட்சி காட்டியதால் செம்பொற்சோதிநாத என்றும் 5 நதிகளால் சூழப்பட்டிருப்பதால் பஞ்சநதீஸ்வரர் என்றும் இறைவன் அழைக்கப்படுகின்றார். தேவியின் திருநாமம் அறம்வளர்த்த நாயகி. சித்திரை பௌர்ணமியில் நந்தி தேவரின் திருமணம் எனப்படும் சப்தஸ்தான உற்சவம் விசேஷமானதாகும். திருவெண்காடு அகோரமூர்த்தம். தஞ்சை மாவட்டத்தில் சீர்காழிக்கு கிழக்கே 6வது மைலில் உள்ள இத்தலம் ஸ்வேதாரண்யம் என்றும் வழங்கப்படுகின்றது. இங்கு இறைவன் அகோரமூர்த்தமாக எழுந்தருளியிருக்கின்றார். சூரியகுலம், அக்னிகுலம், சந்திரகுலம் 3 குலங்களிலும் ஸ்நானம் விசேஷம். மருத்துவன் என்ற அரசன் இறைவனை ஆராதித்து சூலாயுதம் பெறுகிறான். அதனால் அவன் தேவர்களை வருத்த அவர்கள் அங்கு வந்து மாற்று உறவில் இறைவனை வழிபடுகின்றனர். அங்கும் அசுரன் வந்து அவர்களை துன்புறுத்தவே பகவான் ரிஷபதேவரை அனுப்புகிறார். அவரை அடித்து உதைத்து கொம்புகளையும் முறித்து விடுகின்றான் அசுரன். அதனால் கோபம் கொண்ட ஈசன் அகோர சிவமாக தோன்றி அசுரனை அழிக்கிறார். சீர்காழி சம்பந்த பெருமானுக்கு ஞான பாலூட்டிய தலம் இது. பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, தோணிபுரம் என 12 பெயர்களை கொண்டு விளங்குகிறது இது. பிரளய காலத்தில் சகல லோகங்களும் அழிய இறைவன் பிரணவத்தை தோணியாக்கி கொண்டு இத்தலத்துக்கு வந்து தங்கி மீண்டும் உலகை படைத்தாராம். இரண்ய சம்ஹாரத்துக்கு பிறகு நரசிம்மருடைய உக்ரம் அடங்காதிருக்கவே இறைவன் அவர் முன்பு சர்பமாக தோன்றி அவர் சினத்தை அடக்கி அவர் தோலை உரித்து சட்டையாக போர்த்து கொண்டாராம். அதனால் இறைவன் திருநாமங்களுள் சட்டைநாதர் என்பது ஒன்று. கட்டுமலை மேல் எழுந்தருளியிருக்கிறார் சட்டைநாதர். திரிபுவனம் நரசிம்மர் சினத்தை அடக்கிய சர்வேஸ்வரராக ஈசன் தோன்றிய சொரூபத்தை இத்தலத்திலும் வழிபடுகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் குடந்தைக்கும் திருவடைமருதூருக்கும் இடையே அமைந்துள்ளது இத்தலம். பக்தர்களுடைய நடுக்கத்தை போக்கியதால் இறைவன் கம்பகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். திருவீழி மிமலை அசுரர்களால் தேவர்களுக்கு ஏற்பட்ட துயரை போக்க இறைவனிடமிருந்து சக்ராயுதத்தை பெற மாதவன் இறைவனை வழிபட்ட மூர்த்தத்தை ஆராதிக்கின்றனர். இத்தலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் மாயூரம் திருவாரூர் ரயில் பிரிவில் பூந்தோட்டம் என்னும் ஸ்டேஷனுக்கு மேற்கே 7 மைலில் அமைந்துள்ளது இது. இறைவன் பெயர் வீழி அழகர் என்றும் நேத்ரார்ப்பணேஸ்வரர் என்றும் சொல்லுகின்றார்கள்.
உற்சவமூர்த்தியின் பாதத்தில் மகாவிஷ்ணுவின் கண் காணப்படுகின்றது. திருமால்பூர். விஷ்ணு இறைவனை ஆராதித்து வழிபட்டு சக்கரம் பெற்றதாக இத்தலத்திலும் ஈசனை வழிபடுகின்றனர். காஞ்சிபுரத்துக்கு தென்மேற்கே 2.5 மைலில் உள்ளது. சுவாமி பெயர் மால் வணங்கீச என்பதாகும். சுபம்.